மிடில் சைஸ்ல இருக்குது. ஆமா சின்னதுன்னா அது எடுக்கிறது ரொம்ப சிரமம். ரொம்ப சிரமம் எடுக்கிறதுக்கே. ஆமா அது அதிக போட மாட்டேங்கறாங்க. ஆமாங்க பூ வந்து பெருசு வந்து அதிக பூ வரது வராது. வராது. வராது கம்மியா வரும். இது கொஞ்சம் சுமாரா வருன்றதனால அது நான் இது மாதிரி போட்டுக்கிறேன். சின்னது வந்து பூ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமம். சிரமம். ஆமா அதனால வந்து அது யாரும் லைக் பண்ண மாட்டேங்கறாங்க இல்லையா? ஆமாங்க அந்த பூ எடுக்கிறது அந்த பாலலாம் பட்டா சிலருக்கு ஒத்துக்கிறது இல்ல இல்ல அரிக்குது. அரிக்குது. ஆனா க்ளவுஸ் போட்டணும். சேஃப்டியா க்ளவுஸ் போட்டு அதுக்கு பழக்கத்துக்கு வந்துடணும். வந்துடணும். சில பேர் க்ளவுஸ் போட்டெல்லாம் எடுக்க முடியாது. எடுக்க முடியாது. அதுக்கெல்லாம் பழகிட்டாங்கன்னா எடுக்கிறாங்க. எடுக்கலாம். எடுக்கலாம். எடுக்கிறாங்க. பிரச்சனை இல்ல. ஆமா எடுக்கிறாங்க. சரியா அது என்ன இப்போ வந்து அது விற்கிறதுக்கு எங்க மார்க்கெட் போவீங்களா? அது நாம நம்மடே எடுத்துக்கறாங்க. அது இங்கேயே வாங்கிக்கிறாங்க. நம்ம சேலமும் கொண்டு போய் கொடுத்துறோம். கொண்டு போய் கொடுத்துக்கலாம். அரளி மாதிரி அது இங்கேயே வாங்கிக்கிறாங்க. அது பார்த்தினா தினந்தோறும் ஒரு 20 கிலோ 5 கிலோ வரும் நம்மட. 5 கிலோ வருங்க. அப்ப அந்த பீக் பீரியட்ல அந்த அளவு வரும். அது கம்மியானா 1/2 கிலோ 1 கிலோ வரும். இந்த மாதிரி திடீர்னு மழை பெஞ்சி இது மாதிரி ஆச்சுனா நான் 4-5 கிலோ வந்தது திடீர்னு 1/2 கிலோவும் ஆயிடும். ஒரே நாள் அடுத்த நாள் அவ்வளவு கீழையும் வந்துடும். கீழையும் வந்துடும். மல்லிப்பூ அப்படிலாம் வராது. இது அப்படி வராது. ஆனா அந்தியா வட்டம் அந்த மாதிரி வரும். இன்னைக்கு அதிகம் வரும். நாளைக்கு இன்னைக்கு 10 கிலோ வந்துட்டு நாளைக்கு 1 கிலோ தான் வரும். அப்படி வரும். ஆமாங்க கிளைமேட் தான் அது மாதிரி எல்லாம் வரும். சரிங்க அரளிங்க அரளி வந்து இந்த இந்த வருஷம் எப்படி இருக்கீங்களா? நீங்க அரளி போட்டுருக்கீங்களா? என்ன அரளி போட்டுக்கிறீங்க? அது வந்து ரோஸ் கலர். ரோஸ் கலர்னு சொல்றாங்க. ரோஸ் அரளி நான் போட்டுருக்கது. ஆமாங்க. அது வச்சு எவ்வளவு நாள் ஆகுதுங்க? அது அது 5 வருஷம். நந்தியா வட்டம் வைக்கும்போது அது வச்சு அது எவ்வளவு வச்சுக்கிறீங்க? அது வந்து 250 செடி. 250 செடி வச்சுக்கிறீங்க. அரை ஏக்கரா இருக்குது. எல்லாமே அரை ஏக்கரா பண்ணிக்கிறீங்க. அரை ஏக்கரா இருக்குது. அது என்னங்க என்ன இடவெளியில வச்சீங்க? அது 15x7 வருஷத்துக்கு வருஷம் 15 செடி செடி வந்து 7 அடியா? 7 அடி. ஓ ஓ எத்தனை மாசத்து அந்த பதிய வாங்கிட்டு வந்தீங்க? 6 மாசம் பதியன்னு சொன்னாங்க. சொன்னதே. ஆமா. எங்க வாங்கிட்டு வந்தீங்க? இங்க தாங்க பணமா திப்பம்பட்டி சைடு. திப்பம்பட்டி சைடுல இருந்தா? ஆமா. ஓஹோ ரோஸ் அரளி. ஆமா ரோஸ் அரளி. நல்லா இருக்குங்களா? ஆ அது நல்லா இருக்கு. நல்லா வருது. பிரச்சனை ரேட் ரேட் வந்து இப்ப வந்து 300 ரூபாய் பக்கம் போகுதுங்க. அது கம்மினா 20 15 20 ரூபாய் 5 ரூபாய்க்கும் வரும். 15 நிறைய நாள் அதிகமாக ஒரு டப்பா கூட சொன்னீங்க 10 ரூபாயா? இல்லை இல்லைங்க கிலோவுக்கு 30. கிலோவுக்கு 30 ரூபா. சில பேர் 25 ரூபா தராங்க. எங்க வந்து 30 ஆயிரம். ஆமாங்க இந்த வருஷமும் இந்த ஒரு மாசம் தாங்க அதுக்கு வேலை. அதுக்கு வேலை வேலை. ஆனா மழையினால பாதிச்சு பாதிச்சு இந்த டைம்லயும். ஆமா ஆமா அரளி ரொம்ப எல்லாம் கொட்டிருச்சுங்க. மொக்கே கொட்டிருச்சுனால 1/2 கிலோ 1 கிலோ தான் எடுக்கிறாங்க. காஞ்சி வாடி போய் அப்புறம் தண்ணி விட்டாதான் அப்புறம் நல்லா தளைச்சல் எடுக்கும். இது தொடர்ந்து ஈரம் இருந்துகிட்டே இருக்கிறதுனால இப்ப இந்த செடியா கூட அதனாலதான் பூ குறைச்சலாது. குறைஞ்சது. ஆமாங்க இப்ப வந்து இது வந்து 4 கிலோ வரணும். இன்னைக்கு வந்து 2 கிலோ வந்துச்சு. இப்ப 1.5 கிலோ வந்துருச்சு. 1.5 கிலோ வந்துருச்சு. ஆமாங்க காரணம் ஈரம் தான் எல்லாமே. ஆமா ஈரம் இந்த பாருங்க இந்த மாதிரி கருப்பு அடிச்சிருச்சு. அப்புறம் புழு பூ வந்து சொத்தையாயிருச்சு. இதெல்லாம் சொத்தையாயிருச்சுங்க. இதெல்லாம் ஆமாங்க இதெல்லாம் சொத்தையாயிருச்சு நிறையா. சரிங்க அரளிக்கு என்னாச்சும் உரம் எப்படி வைப்பீங்க? ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் தான் அதுவும். அது நான் என்னை பொறுத்த வரைக்கும் எருவு போடுறேங்க. எருவு போட்டுட்டு அப்புறம் ஒரு தடவை காம்ப்ளெக்ஸ் வைக்கிறேன். அரளிக்கு வந்து கொஞ்சம் சேர்த்து அடிக்கிறது தேவை இருக்குது. இதை விட அது அதிகமா கொஞ்சம் மருந்து அடிக்கிறது தேவை இருக்குது. ஆமாங்க என்ன மருந்து அடிப்பீங்க? அது வந்து இங்க அக்ரி கிட்ட கேட்டா அவங்க எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துறாங்க. ரெண்டு மூணு மருந்து எல்லாம்